தேவகியாரின் நினைவேந்துதல் மற்றும் புகழஞ்சலி கூட்டத்தின் இறுதி பகுதியான ஜோதிட சந்தேகங்களுக்கு விடையளித்தல் என்னும் பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றன. அனைத்திற்கும் இருக்கும் நேரத்திற்குள் பதிலளிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். ஒவ்வொரு கேள்வியாக வாசித்து சொல்லுவோம். முதல் கேள்வியாக மா ஸ்ரீதரன் தாம்பரம். இன்னொன்று, இவ்வளோ கேள்விகளுக்கும் நானே பதில் கொடுக்கணும் இல்லை. ஜோதிஷ் மகா ஆச்சாரியா திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அவர்களும் ஜோதிஷ பிரவீனா குமார் ஐயர் அவர்களும் சில கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாங்க. அவர்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை கம்பல் பண்ண முடியாது. அதனால் முதல் கேள்வியாக மா ஸ்ரீதரன் தாம்பரம் கேள்வி. ஒரு ஜாதகரின் வாழ்க்கையின் நோக்கம் அல்லது அடையவிருக்கும் நிலையினை குறிப்பிட்டு கூற முடியுமா? ஒரு நிமிஷம். கேள்வி இப்ப இல்லை, ஒரு நிமிஷம் சொல்றேன். முதல் கேள்வியாக ஒரு ஜாதகரின் வாழ்க்கையின் நோக்கம் அல்லது அடையவிருக்கும் நிலையினை குறிப்பிட்டு கூற முடியுமா? எவ்வாறு அறிவது? ரெண்டாவது, மாணவர்களுக்கு தாங்கள் வழங்கும் அறிவுரைகள். இதை கேட்டிருக்கிறவர் மா ஸ்ரீதரன் தாம்பரம். பேசும்போதே கொஞ்சம் நகைப்பிற்கிடையே நம்முடைய திண்டுக்கல் சின்னராஜய்யா அவர்கள் சுபத்துவத்தை சொன்னாங்க. திரும்பி திரும்ப ஜோதிடம் சுற்றி சுழல்வது சுபத்துவத்தில் தான். ரெண்டாவது சூட்சும உழுவில். இதை வந்து ஒரு ஆழமா பாரம்பரிய ஜோதிடத்திற்கு உள்ளே போகும்போது சுபத்துவத்தின் மகிமையையும் சுபத்துவம் எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் நீங்க உணர முடியும். இரண்டாவது, வேத ஜோதிடத்தின் மிக உயர்நிலை புரிதல் இந்த சுபத்துவம் மற்றும் சூட்சுமவளு அப்படின்றத நிறைய கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன், மேடைகள்லையும் சொல்லிட்டு வர்றேன். இதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுடைய ஜாதகங்களில் ஆய்வு செய்து பார்க்கும்போது நான் சொல்வது நூற்றுக்கு நூறு சரியாக வருவதை நீங்கள் உணர்ந்துக்க முடியும். சென்ற வாரம் இதே நேரம் அஸ்ட்ரோவிஷன் நடத்தின ரெண்டு நாள் கிளாஸில் இருந்தேன். அந்த கிளாஸ் முடிவடைஞ்ச உடனே அந்த கிளாஸில் 60 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 60 பேரும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் கொடுத்த ஃபீட்பேக் இது தான். அதில் தொழில்முறை ஜோதிடர்களும் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறேன். இந்த 10 வருடங்களில் தொழில்முறை ஜோதிடராக எனக்கு விளங்காத சில விளக்கங்கள், பலன் சொல்லும் முறைகள், நீங்கள் விளக்கி சொன்ன சுபத்துவ சூட்சுமவளுக்கெல்லாம் புரிஞ்சது. முகநூல்லையே உள்ள அந்த ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா இது அது குறிப்பிடப்பட்டிருக்கும். சில பேர் எழுதியிருப்பாங்க, உங்கள் புத்தகங்களில் இருக்கிற அந்த சுபத்துவம் சூட்சுமவளுவை படித்தவொன்னு தான் எனக்கு வேறு சில பரிணாம நிலைகள் புரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முதல் கேள்வியாக மேலே இருக்கிறதே ஜாதகரின் வாழ்வின் வாழ்க்கையின் நோக்கம் அல்லது அடையவிருக்கும் நிலை. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா குறிக்கோள். இதை நான் வேற மாதிரி சொல்லுவேன், இந்த ஜாதகர் எதுக்காக பிறந்தார்னு சொல்ல முடியுமா? ஸ்ரீதரன் இருக்கிறீங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி தானே, இந்த ஜாதகர் எதுக்காக பிறந்தார் உறுதியாக சொல்ல முடியும். அனுபவம் இருந்தால் இந்த ஜாதகர் உறுதியாக சொல்ல முடியும். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு உச்சத்தை ஒரு குறிக்கோளை அடைந்தவர்களுடைய ஜாதகங்களில் என்ன நிலைமைகள் இருக்கிறது அப்படின்றத பார்த்தாலே பிறக்க போகும். நான் தான் கடந்த காலத்தை புரிந்து கொண்டாலே எதிர்காலத்தை சொல்ல முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கடந்த காலத்தை ஜோதிடத்தில் இன்னும் ஒன்றும் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு குற்றம், ஒரு குற்றச்சாட்டு ஜோதிடத்தை நம்பாதவர்களின் மேல் வைக்க, நம்பாதவர்களால் ஜோதிடத்தின் மேல் வைக்கப்படுவது என்ன? கடந்த காலத்தை சொல்ல முடியும், எதிர்காலத்தை சொல்ல முடியாது. இன்றைக்கி கூட ஒருத்தர் என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கிறார். இதே மாதிரி நடந்த பின்புதான் ஜோதிடத்தில், ஐயா சித்தகியாருடைய இந்த பதிவுலேயே ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, நடந்த பிறகு தான் ஜோதிடத்தில் எதையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு கீழே இன்னொரு ஜோதிடர் கமெண்ட்டை போட்டிருக்கிறாரு, அனுபவம் உள்ள ஜோதிடர்களால் நடக்க போவதையும் சொல்ல முடியும்ன்ட்டு. அதுதான் இந்த பதில். சுபத்துவம் தான் ஒருவருடைய வாழ்க்கையின் லட்சியம் எது என்பதை குறிக்கும். உதாரணமாக லக்னத்தை வச்சு உங்களுடைய ஆசைகளை சொல்ல முடியும். இதை நீங்கள் நல்லா உணரலாம். ஒருவருடைய லக்னம் எதுவோ, அந்த லக்னாதிபதியின் குணங்கள் எதுவோ, அதை சுற்றியே உங்களுடைய எண்ணங்களும் லட்சியங்களும் இருக்கும்.
நான் சொல்வது அனைத்தும் மேம்போக்கான விதிகள் அல்ல, 100% உறுதியான விதி. போன ஈரோடு மாநாட்டில் கூட இந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்கி சொன்னேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் அதிகம் சுபத்துவமான கிரகம் எதுவோ அதோட தொழில் அமையும். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ரீதியிலான வேலை செய்கிறவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா நிச்சயம் அது சரியாக இருக்கும். இந்த அதிக சுபத்துவம் என்பதை எப்படி சொல்கிறது? சுபக்கிரகங்கள் என்று எப்படி சொல்லப்படுகின்றன? முதன்மை நிலை சுபக்கிரகமாக குருவும், இரண்டாம் நிலையாக சுக்கிரனும், மூன்றாம் நிலையாக ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய வளர்பறை சந்திரனும், நான்காம் நிலையாக தனித்த புதனும் சொல்லப்படுகிறது. ஒரு ஜாதகத்தில் மேஷம் லக்னமாகி செவ்வாய் வளர்பறை சந்திரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருந்தால் அவர் செவ்வாயின் காரகத்துவங்களில் ஜெயிச்சிருப்பார். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திற்கேற்ப ரியல் எஸ்டேட், மருத்துவம், அதிகாரம், இது தவறவே தவறாது. பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய விதிகள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் எளிமையானது தான், புரிஞ்சு கொள்வது தான் கஷ்டம். நீங்கள் இப்போது கேட்கப்பட்ட கேள்விக்கு, இந்த ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்து அவருக்கு செவ்வாய் சுபத்துவமாகி இருக்கின்ற நிலைமைகளில், இதில் ஜீவனாதிபதியெலாம் ரெண்டாம் பட்சம்தான், மேஷ லக்னத்தில் பிறந்து அல்லது எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் செவ்வாய் அதிகமான சுபத்துவம், இதில் தான் பாயிண்ட்டு, இதில் கொஞ்சம் குழம்புவீங்க. அதிகமான சுபத்துவம் என்பது என்ன, குறைவான சுபத்துவம் என்பது என்ன? இப்போ சுபத்துவம் என்பது ஓரளவுக்கு கவனிக்கப்படுகின்ற விஷயமாயிட்டதுனால அதையே தான் திருப்ப திருப்ப சொல்ல வர்றேன். இப்போ திண்டுக்கல் சின்னராஜ ஐயா அவர்கள் நகைப்பிற்கடையாக அதை சொன்னாலும் அதை சிரிக்கிறதுக்காக சொல்லலை, அதோடைய ஆழமான விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்காக சொன்னாங்க. ஆக சுபத்துவம் என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு விதியாகவும் மாறிவிட்டது. அப்போ அதிக சுபத்துவம்னா என்ன? இதை வந்து ஒரு கேள்வி பதில் இதாகவே நான் வந்து செஷனாகவே செய்ய விரும்புகிறேன். மைக்கை வந்து ஆடியன்ஸ்கிட்ட உள்ளே கொண்டு போங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க, பதில் சொல்ல விரும்புபவர்கள் சரியோ தவறோ தாராளமாக பதில் சொல்லலாம். அது இழப்பது. அப்ப அமாவாசையிலிருந்து அதனுடைய ஒளி கூடிக்கொண்டே போகுவது ஒளி கிரகமாக அது அதிக சுபத்துவம் அடையுதுன்னு சொல்லலாம். அதாவது முதல்ல வந்து பதில் சொல்ல முயற்சிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். நீங்க சரியா தப்பா பதில் சொல்றீங்கன்றது இங்க பெரிய விஷயமே கிடையாது. தயவு செய்து ஜோதிட மாணவர்களாகிய நீங்கள் தப்பாக வருமோ, ஒரு சபையில் தப்பாக சொல்லிடுவோமோன்ற தயக்கத்தை என்னைக்கு உதறி தள்ளுறீங்களோ அன்னைக்கு தான் ஜோதிடத்தில் இன்னும் ஒரு செக்ஷனுக்கு போக முடியும். அதிக சுபத்துவம், அவர் வந்து 10% பதிலை தான் சொன்னார். அதிக சுபத்துவம்ங்கிறது என்ன அப்படின்றதுக்கு முழுமையாக விளக்கம் சொல்ல போனால், எந்த ஒரு கிரகம், அது பாபக்கிரகமாக இருந்தாலும் சுபக்கிரகமாக இருந்தாலும், ஒரு பாபக்கிரகமோ அல்லது சுபக்கிரகமோ அதிகமான சுபக்கிரகங்களோடு தொடர்பு கொள்வது, அந்த சுபத்தை தருகின்ற கிரகங்கள் வலிமையுடன் இருப்பது. இது புரியலன்னா நிதானமாக எழுதிக்கங்க. அதிகமான சுபத்துவம் என்பது ஒரு கிரகம் அதிகமான சுபர்களோடு தொடர்பு கொள்வது, தொடர்பு கொள்ளப்படும் கிரகங்கள் அதிக வலிமையுடன் இருப்பது. செவ்வாயை உதாரணமாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மேஷ லக்னக்காரருக்கு செவ்வாய் உதாரணமாக சொன்னேன். அந்த மேஷ லக்னக்காரர், அந்த மேஷ லக்னக்காரருடைய அதிபதியாகிய செவ்வாய் அங்கே நீசமாகவே இருக்கட்டும், நான்காம் இடத்துல கடகத்தில் நீசமாக இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். பௌர்ணமிக்கு அருகில் இருக்கின்ற சந்திரனோடு அவர் இணைந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம், அங்கே நீச நிலை இருக்காது, நீச பங்க நிலை வந்துவிடும். பௌர்ணமிக்கு அருகே இருக்கின்ற, பௌர்ணமின்னு வைக்க வேண்டாம், அதிகமான முற்றிலும் அதிகமான சுபத்துவ நிலைன்னு வந்துருச்சுனாலே அங்கே விஐபி ஒருத்தர் பிறந்துடுவார். எல்லா கிரகங்களும் அதிக நிலை சுபத்துவத்தில் இருக்கும்போது அவர் விஐபியாக இருப்பார். அந்த விஐபி, இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, வாழ்க்கையின் இலக்கு என்ன? சரி, இங்கே அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் சுக்கிரன் இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் பணக்காரராக பிறப்பார். அவர் வாழ்வின் இலக்கு அல்லது இலட்சியம் அவர் கோடீஸ்வரராக இருப்பது. சரியா ஸ்ரீதரன், புரியுதா? ஒருவர் அவருடைய ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக சுக்கிரன் இருக்கும் நிலைமையில் அவருடைய எண்ணங்கள் பணத்தை சம்பாதிப்பதாக இருக்கும். சரி, அடுத்து சூரியன் அதிக வலுவாக இருக்கிறார்னு வச்சுக்குவோம்,
என்கிட்ட மாலை மலர்ல ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர், அதிவுச்ச பதவியை அடைய முடியுமா? உள்ளாட்சி பதவிகளில் அதிவுச்ச பதவியை அடைய முடியும்னு சொல்லியிருந்தேன். சனி அதிக சுபத்துவமாக இருக்கிறார், சூரியன் அதைவிட சுபத்துவ குறைவாக இருப்பதனால உங்களால் உள்ளாட்சி பதவிகளில் அதிவுச்ச பதவியை அடைய முடியும்னு கேள்வி கேட்டிருந்தவர் யூடியூப் நேயர் போல் தெரியுது. கீழேயே ஒரு பதில் கொடுத்திருந்தார், குருஜி அவர்களே, ஒரு நாள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாறி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டு தங்களிடம் ஆசி வாங்க வருகிறேன். என்ன கான்ஃபிடென்ட்! யூடியூப்ல அந்த பதிவு கீழே போங்க. கேள்வி, நான் தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன், ஒரு நாள் தமிழ்நாட்டு, நல்ல வேலை பாரத பிரதமர் சொல்லலை, தமிழ்நாட்டு முதலமைச்சரின் முதலமைச்சர் 22 வயசு பையன், கான்ஃபிடென்ட். இது நான் கிண்டல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்க கேள்வி கேட்டவன் நான் தான், என்னுடைய ஜாதகத்துக்கு தான் பதில் கொடுத்துருக்கிறீங்க. நான் ஒரு நாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வருகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல என்ன பதில் சொல்றேன், இவருடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சிருச்சா? சூரியனை விட சனி சுபத்துவம், சூரியனும் சுபத்துவம், ஆக அவருக்கு 10 கோடி ரூபாய் வருமானத்தை விட அங்கே அதிகாரம் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கும். ஆக உங்களுடைய எண்ணங்களை கிரகங்கள் இயக்குகின்றன. அந்த கிரகங்களின் காரகத்துவங்களின்படி நீங்கள் அந்த இலக்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிறீர்கள். உங்களுடைய அமைப்பென, வாழ்க்கையின் நோக்கம் லட்சியம் என்னவாக இருக்கும்? சுக்கிரன் வலுத்த ஒருவருக்கு பணம் சம்பாதிப்பதில் இருக்கும். புதன் வலுத்த ஒருவருக்கு தான் புத்திசாலி என பாராட்டப்படுவதில் இருக்கும். மேதை, புதன் வலுத்த ஒருவருக்கு தான் அறிவாளி என்று போற்றப்பட வேண்டும். எழுத்தாளராக இருக்கலாம், வசனகர்த்தாவாக இருக்கலாம். அந்த புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிற நிலையில் அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் எங்கே சுற்றி சுற்றி வரும்? அந்த புதனுடைய காரகத்துவங்களான, இது யோசனை பண்ணி பாருங்கள், அப்படியே லக்னம் அப்படியே இருக்கும். அந்த லக்னத்தை விட ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கிற நிலையில் அந்த கிரகத்தின் எண்ணங்கள் தான். நீங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு பழக்கமானவருடைய ஜாதகத்தில் இதை செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அல்லது ஏற்கனவே அந்த துறையில் சாதித்தவங்களுடைய ஜாதகங்களை பாருங்கள், கரெக்டாக இருக்கும். எப்போது ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாகி அந்த திசைகளுடைய தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது அவர் அந்த துறையில் ஜெயிப்பார். தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லைன்னா ஜெயிக்க மாட்டார், அவ்வளோதான். சரி, நான் வந்து சினிமாவில் வசனகர்த்தா ஆகணும், லட்சக்கணக்கான பேருக்கு விருப்பம், 10 பேர் தான் ஜெயிக்கிறோம், அது எப்படி? அந்த சுபத்துவமான கிரக அமைப்புகளில் தசாபக்திகள் வருகின்றன. ஒரு ரியல் எஸ்டேட் ஜெயிக்கிறதுல பாருங்கள், நிச்சயமாக உங்களில் இப்போ நமக்கு வந்து ரியல் எஸ்டேட் தொழில் வந்து ஒரு 20 வருஷமும் அதிகமாகிடுச்சு. நம்மளில் ஒருத்தருக்கு வந்து நல்லா தெரியும், ரியல் எஸ்டேட்டில் ஜெயித்தவங்க ஜாதகத்தை கூச்சப்படாமல் வாங்கி பாருங்கள், செவ்வாய் மிக மிக சுபத்துவமாக இருப்பார். இப்போ ஐயா வந்து என்ன சொன்னார்னா, சுபத்துவத்தில் வளர்பிறை சந்திரனை மட்டும் சொன்னார். அதிக சுபத்துவம் என்பது என்ன? வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருத்தல், அதிக வலுப்பெற்ற குரு அந்த வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்த கிரகத்தை பார்த்தல், தனித்த புதனும் அங்கே சேர்ந்திருத்தல் அல்லது பார்த்தல், சுக்கிரனும் தொடர்பு கொள்ளுதல். 4 சொன்னேன் இல்லையா, இந்த 4 கிரகங்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு கிரகத்தோடு இணைந்து அந்த கிரகம் அங்கே சுபத்துவமாகும் போது அந்த கிரகத்தின் இலக்கு நோக்கிய பயணம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ சூரியனை எடுத்துக்குவோம், சூரியன் கூடையே எப்போதும் சுக்கிரன் இருப்பார். சூரியன் அங்கே சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த சுக்கிரன் வலிமையாக இருந்தால் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். இதில் வந்து சூரியனை நீங்கள் நீசம் பகை இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. என்னுடைய சுபத்துவ சூட்சுமவள அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பலன் சொல்கிறதக்கூடிய அடுத்த செக்டாருக்குள்ளே போவீங்க. இப்போ சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். உதாரணமாக ஒரு சிம்ம லக்ன ஜாதகர்னு வச்சுக்குவோம். சிம்ம லக்ன ஜாதகர் 10ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார்கள். 2ல குரு இருந்து அந்த சூரியனையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். இங்கே சுபத்துவம் கொஞ்சம் வலிமையாகவே இருக்கிறது. என்ன, 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கிறார், அங்கே ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். இங்கே சுக்கிரனை அஸ்தமனம் செய்ய 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 சூரியன் அதிக சுபத்துவம் அடைவார். 2ஆம் வீட்டில் இருக்கின்ற குரு 9ஆம் பார்வையால் சூரியனை பார்க்கிறார். அப்போ என்ன, சூரியன் இந்த ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவம் அடைகிறார். இன்னொரு நிலை என்ன இருக்கிறது, புதன் சந்திரன் அன்றைக்கு பௌர்ணமின்னு வச்சுக்குவோம். விசாகத்தில் நீசமாக இருப்பார், விருச்சிகத்தில் நீசமாக இருப்பார். இருந்தாலும் அந்த பௌர்ணமி சந்திரன் அந்த சூரியனை பார்க்கிறார்னு வச்சுக்குவோம், இன்னும் சுபத்துவம் கூடுகிறது. தனித்த புதனும் அங்கே இருக்கிறார். தனித்த புதன் ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்துட்டா சுபத்துவம் தான்.
ஆக இதில் ஒரே ஒரு குறைவு என்ன அப்படின்னு சொன்னால், குரு வந்து பகை வீட்டிலிருந்து பார்க்கிறார், அது ஒன்று தான் குறை. இப்போ இந்த அதிக சுபத்துவம்னு நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களை அப்படியே தலைகீழாக சுத்தும், ரொம்ப இது என்னமோ சொல்கிறாரு பார்க்கலாம் ஒன்றும் புரியலை அப்படின்னு போகும். ஆனால் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவதை புரிய 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 உங்களுக்கு வந்து இந்த சுபத்துவத்தில் உள்ள வேறுபாடு நிலைகள் உங்களுக்கு புரியும். எந்த ஒரு கிரகம் ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தொழில், அந்த கிரகத்துடைய எண்ணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தின்படி தசாபக்தி அமைப்புகள் சரியானதாக ஒரு யோக அமைப்பில் வரும்போது அந்த எண்ணங்கள் மூலமாக நீங்கள் ஜெயித்து வாழ்க்கையின் பெரிய அளவுக்கு போவீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே கூடியிருக்கும் இந்த அறங்களில் இருக்கிற உங்களுடைய ஜாதகங்களில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கும்? சரி, புதன். இந்த புதனை வந்து நீங்கள் தொழிலாக அமைச்சிக்க முடியும்னா, அதாவது இந்த புதன் மூலமான பேச்சின் மூலமான ஜோதிடத்தின் மூலமான தொழிலாக இந்த புதனை நீங்கள் அமைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த புதன் அதிக சுபத்துவமாக இருக்கணும். இப்போ அந்த அதிக சுபத்துவத்திற்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அமையும். இப்போ நான் சொன்ன விடையை வந்து அதிக சுபத்துவம் குறைவான சுபத்துவம் என்பதன்படி எப்போ சொல்கிறது கண்டிப்பாக தலை சுத்தும், என்னமோ சொல்கிறாரு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக உங்களுடைய மௌனத்திற்கு அதான் அடையாளம். ஆனால் இப்போது நான் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய இது எல்லாமே வீடியோவில் போடப்படுது. திரும்ப திரும்ப இப்போ நான் சொல்கிறேன் அந்த படிநிலை குவாலிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போ குரு ரெண்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார், ஆனால் அந்த குரு வலிமை இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக அதிக சுபத்துவம் என்பது வலுவை தரக்கூடிய, சுப வலுவை தரக்கூடிய அந்த கிரகங்கள் பார்க்கும் இணையும் கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படின்றத பொறுத்து தான் அதிக சுபத்துவம். அது ஒரு நாள் உங்களுக்கு பார்க்க 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 புரிய ஆரம்பிக்கும். ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவம் அடைஞ்சிருக்கிற கிரகம் எதுவோ அதை பற்றிய இலக்கு நோக்கிய சிந்தனை ஜாதகருக்கு இருக்கும், அவர் அந்த லட்சியத்தில் ஜெயிப்பார். ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க. சுபத்துவம் சொன்னீங்க, இதுல லக்ன சுபர்கள் எடுக்கலாமா? ரிஷப லக்னத்துக்கு சுதா லக்னத்துக்கு சனி சுபரா இருக்காரு, அப்ப இவங்களோட சேர்ந்த கிரகங்கள் சுபத்தன்மை அடையுமா? அதுதான் கேள்வியா, முடிச்சிட்டீங்களா? அதாவது பாப கிரகத்தோட சேர்ந்த கிரகம் சுபத்துவம் அடையுமான்னு கேக்குறீங்க. இந்த இடத்துல பாவமா எடுத்துக்கலாமா இல்ல சுபரா எடுத்துக்கலாம், லக்ன சுபரா எடுத்துக்கலாமா? சரி, கஷ்டமான கேள்வி, இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, சுபர் தான் ஆனா அவர் லக்ன சுபரா இருக்கிறாரு, சனியோடு சேர்ந்த கிரகம் சுபத்துவம் அடையுமா? வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, சுபக்கிரகங்கள்ன்ட்டு நாளை தெளிவாக வருஷப்படுத்திட்டேன். சுபக்கிரகங்கள்ன்றது புத குரு, அதனை அடுத்து சுக்கிரன், அதனை அடுத்து வளர்பறை சந்திரன், அதனை அடுத்து தனித்த புதன். இந்த நான்கு கிரகங்கள் தான் இயற்கை சுபர்னு சொல்லப்படுது. லக்ன அசுப கிரகமாகிய சனி செவ்வாய் லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியாக வர்றார் இல்லையா? கடக லக்னம் சிம்ம லக்னம் ரெண்டுக்கும் செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதியாக வருவார். துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் சனி வந்து யோகாதிபதியாக வருவார். அப்போ அவர் வந்து சுப கிரகம் இல்லை. இதை வந்து நீங்கள் சுப கிரகம்னு எடுக்கக்கூடாது. லக்ன பாப லக்ன சுபர் லக்ன அசுபருக்கும் இயற்கை சுபருக்கும் வித்தியாசம் இருக்குது. சுபத்துவம் என்பது இயற்கை சுபருக்கு மட்டுமே உள்ளது. சரி, இந்த கேள்வி ஏன் உங்களுக்கு வந்தது? இந்த தத்துவத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியாத நிலைமை தான். சுப கிரகங்கள் பாப கிரகங்கள் என்கின்ற வரிசை என்ன, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஜோதிட மனம் தேவரகசியம் கட்டுரைகளில் போய் படித்து பாருங்கள். கிரகங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன, இயற்கை சுபகிரகம், இயற்கை பாபகிரகம். சுபகிரகம் நைசர்க்கிய சுபர், நைசர்க்கிய பாபர்னு சொல்லுவாங்க. நைசர்க்கிய அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு இயற்கைன்னு அர்த்தம். இதில் வந்து சுபகிரகம் பாபகிரகம்ன்றது பொதுவான வரிசை. ரெண்டாவது, ஒரு தனி மனிதனுக்கு இது நன்மையை செய்யுமா? இந்த சுபகிரகம் பாபகிரகம் வரிசை வந்து உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு கிரகம் நல்லதை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க கேட்ட லக்ன சுபர் லக்ன அசுபர், இந்த லக்ன சுபர் லக்ன அசுபர்னு எங்க வருது? குறிப்பா சனி செவ்வாயா வச்சுக்குவோம்,
கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் இயற்கை பாபகிரகமான செவ்வாய் லக்ன சுபராக வருகிறார். அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். மாபெரும் இருள் கிரகமான பாபகிரகமாக சொல்லப்படும் சனி பகவான் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் ராஜயோகாதிபதியாக வர்றார். அவர் தான் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டவர். இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இயற்கை பாபகிரகம், இயற்கை சுபகிரகம், இதில் வந்து என்னென்னா பாபகிரகம் சுபகிரகம் என்று ஏன் பிரிக்கப்பட்டதுன்னு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, மனிதனுக்கு தேவையான சுப விஷயங்களை செய்யக்கூடியவை சுபகிரகங்கள், மனிதனுக்கு தேவையற்ற பாப விஷயங்களை, தேவையில்லாத கடன் நோய், எதிரி, பொறாமை, குள்ளநரித்தனம், நயவஞ்சகம், இது போன்ற குணங்களையும் எண்ணங்களையும் மற்ற பிற விஷயங்களையும் செய்யக்கூடியவை சனி செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள். ஜோதிடம் என்பதே ஒரு கேம்லிங் தட்டு மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவேன். 9, 9, 9, 9 வலையங்களாக உள்ளே போய்கிட்டே இருக்கிறது தான். மேம்போக்காக ஒன்றை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியாது. இயற்கை அதாவது எப்படி வந்து பிறந்த ஜாதகம் நிலையானது, அந்த பிறந்த ஜாதகத்தை வைத்தும் மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை வைத்தும் எந்த வினாடியும் மாறிக்கொண்டே இருக்கின்ற கோட்சாரத்தை வைத்தும் இரண்டையும் இணைத்து ஜாதக பலனை சொல்லப்பட வேண்டும் அப்படின்றத போல, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் இயற்கை கிரகங்களான சுப கிரகங்களான குரு சுக்கர புதனை வச்சு முதன்மையாக அதை வச்சு தான் பலன் சொல்லணும். லக்ன அசுபர் ரெண்டாவது. ஆனால் ஒருபோதும் சனி செவ்வா சுபத்துவ நிலைமையில் வரவே வராது, அந்த சப்ஜெக்டே கிடையாது. மனிதனுக்கு தேவையான நல்ல ஒளியை கொடுக்கக்கூடியவை குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன். மனிதனுக்கு தேவையே இல்லாத பாப ஒளியை கொடுக்கக்கூடியவை சனி செவ்வாய், அதற்கப்புறம் சூரியன், அதற்கப்புறம் ராகு கேதுக்கள். இப்படித்தான் வரிசை சொல்லப்படுகிறது. சரி, அப்ப நான் வந்து துலாம் லக்னத்தில் பிறந்துட்டேனே, எனக்கு சனிதானே ராஜயோகாதிபதி அப்படின்னு கேள்வி வருமாயின், நீங்கள் துலாம் லக்னத்தில் பிறந்தது உங்களுடைய கர்மா. நீங்க ஏன் கடக லக்னத்தில் பிறக்கல, நீங்க ஏன் வந்து சிம்ம லக்னத்தில் பிறக்கல, ஏன் ஜெயித்தவர்கள் ஒளி மிகுந்த லக்னங்கள்லேயே பிறக்கிறாங்க? அப்படித்தான். அதாவது எப்பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேட்டால் அதை உங்கள் கர்மான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படித்தான் ஜோதிடம் சொல்லுகிறது. அது உன்னுடைய கர்மா, இதை மாற்றவே கூடாது. லக்ன அசுபகிரகமாக, லக்ன சுபகிரகமாக அசுபகிரகம் வந்துவிட்டால், லக்னத்தின் ராஜயோகாதிபதியாக சனி செவ்வாய் வந்துவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கு உங்களுடைய கர்மாவின்படி உங்களுடைய லிமிட், ஆட்டுக்கு வாளை அளந்து வைத்தார் போல இந்த அமைப்பில் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நியதி. ஆக சுபத்துவத்தை என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, சுபத்துவம் என்பது முழுக்க முழுக்க இயற்கை சுபகிரகங்களான குரு சுக்கிரன் தனித்த புதன் வளர்பிறை சந்திரனுக்கு மட்டுமே உரியது. அந்த கிரகங்கள் மட்டுமே மற்ற பாவ கிரகங்களை சுபத்துவப்படுத்தும். சரி, சுபத்துவப்படுகின்ற கிரகங்கள் எது? சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது. சுபத்துவம் தேவைப்படுகின்ற கிரகம். சரி, குரு சுபத்துவப்படுமா? கேள்வியே தப்பு. அவர் ஏற்கனவே சுபர், சுக்கிரனோடு சேருகின்ற நிலைமையில் அவர் வேறு விதமான நிலையை அடைவார். வளர்பறை சந்திரனோடு சேருகின்ற நிலைமையில் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற நிலைமையில் குரு தன்னுடைய இயல்பை இழப்பார். இப்போ இந்த சுபத்துவத்தில் அடுத்த செக்டாரை சொல்கிறேன், இதுவும் புரியறதுக்கு கஷ்டம்தான், அட்வான்ஸ்டாக சொல்கிறேன், புரியுதா பாருங்க, இல்லைன்னா திரும்ப திரும்ப யோசிங்க. அளவுக்கு பாயாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா ஒரு குடத்தையும் குடிச்சா என்ன ஆகும்? அதிகமான சுபத்துவம். இப்ப நான் சொன்ன சொல்ல வந்த சப்ஜெக்ட் அதாவது இயற்கை சுபகிரகம் குரு. இந்த இயற்கை சுபகிரகம் அதிகமான சுபத்துவத்தை அடையக்கூடாது, அதைத்தான் நான் உச்ச வர்க்கோத்தமம்னு சொல்றேன். குரு தன்னுடைய புனர்பூசம் 4 பாதத்தில் உச்ச வர்க்கோத்தமம் அடைவார். ஒரு கிரகம் உச்சம் அடைகிறதே அதிகமான சுபத்துவம் தான். அப்ப அவர் வர்க்கோத்தமம் அடையும் போது ஒரு குடம் பாயாசம் அப்படிங்கிற நிலைமையில் வர்றார். அங்கேயே அவர் பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்தா நிச்சயமாக அந்த குரு வேலை செய்ய மாட்டார். மணிகண்ட கேரளம்ன்ற ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குருச்சந்திர யோகமா உதாரணமா
எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல கன்னியில் குருவும் சந்திரனும் இருப்பாங்க. அந்த காரகத்துவத்தை அவர் கொடுக்க மாட்டார். குருவின் காரகத்துவம் என்ன? குழந்தை. குழந்தை இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு. சரி, இந்த அதிகமான சுபத்துவத்துடைய ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஜோதிடம்ன்றதே முரண்பாடு, பின்னாடி சரி, சமன்பாடு, அப்புறம் இயல்பில்லாத சமன்பாடு, இப்படி போகிறது தான். சுபத்துவம் அதிகமான வலிமை, சுபத்துவத்தின் மேம்பட்ட நிலைமையில் பிரயோஜனமே இல்லாதது. அதற்காகத்தான் உச்ச வர்க்கோத்தமம் எந்த நிலைமையிலையும் வேலை செய்யாதுன்னு சொன்னேன். உச்ச வர்க்கோத்தமம்ன்றது நல்லா பார்த்தீங்கன்னா, மீனத்திற்கு குரு உச்சமான நபர், சாதாரணமானவராக இருப்பார். பார்த்துருக்குறீங்களா? மீனத்திற்கு குரு உச்சமாகி அதில் உச்ச வர்க்கோத்தமமான ரொம்பவும் கம்மியாக இருப்பார். ஆ, மைக்கில் பேசுங்க. சுக்கிரன் ஆறுக்குடையவனாகி உச்ச வர்க்கோத்தமமானால் ஆறுக்குடைய பலன் நடக்காதா? மறுபடியும் கேளுங்க. சுக்கிரன் ஆறுக்குடையவனாகி உச்ச வர்க்கோத்தமமானால் அந்த ஆறுக்குடைய பலன் நடக்குமா நடக்காது? இப்போ வந்து உட்காருங்க. தனுசு லக்னத்தை கேட்குறீங்க. தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் உச்ச வர்க்கோத்தமம் ஆகிறார், பேயாட்டம் ஆடுவார், அவருடைய காரகத்துவங்களை கொடுக்க மாட்டார். ஆமாம், ஆறுக்குடைய அவருடைய காரகத்துவம் கிடையாது. ஐயோ, ஆதிபத்தியம் கிடையாது, ஆதிபத்தியம் கிடையாது, ரெண்டும் வேற. இப்போ நான் காரகத்துவத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஆதிபத்தியத்தை கேட்குறீங்க. அதாவது ஆறாம் இடத்தின் அதிபதியாகி அவர் கடன் நோயை தருவார், காரகத்துவத்தை கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு உதாரண ஜாதகம் உங்ககிட்ட இருக்கா? சுக்கர திசையில் இது நடக்கும். ஆறாம் அதிபதியாகி அந்த கடன் நோய் அந்த அமைப்புகளை அவர் கொடுப்பார், ஆனால் அவருடைய காரகத்துவங்களை கொடுக்க மாட்டார். காரகத்துவங்கள்ன்றது என்ன? வீடு, வாகனம், மற்ற விதமான சொகுசு வாழ்க்கை போன்ற சிறப்புகள், பெண்கள், அந்த அமைப்புகளை அவர் கொடுக்க மாட்டார். ஆதிபத்தியம் வேறு, உட்காருங்க, ஆதிபத்தியம் வேறு, காரகத்துவம் வேறு அப்படிங்கிற நிலைமையில் இப்போ நான் கேட்டது, ரேவதி நான்காம் பாகத்தில் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு தான் உச்ச வர்க்கம் அடிக்கடி சொல்லப்படுது. புனர்பூசம் நான்காம் பாகத்தில் தன்னுடைய சுயசாரத்திலேயே வந்து குரு வந்து உச்ச வர்க்கோத்தமமாகி அவர் வந்து ஒரு மிகையான நிலையை அடைவார். தனிச்சு உச்ச வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கும் போது அவர் சுக்கரனுடைய பார்வையிலேயோ. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் சொல்கிற அமைப்பு வந்து அதிக சுபத்துவம் அப்படிங்கிறது வந்து உச்ச வர்க்கோத்தமம் அடைந்த அந்த கிரகங்கள் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது. மணிகண்ட கேரளத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இதையே நீங்கள் அடுத்தடுத்த சுப கிரகங்களுக்கும் பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஹைலி எப்போவாவது ஒரு தடவை பார்க்கப்படக்கூடிய ஒரு ஜாதகத்தில் பலனை தவற வைக்கிற ஒரு சூட்சமம் இது. அதாவது அதிகமான வலுவடைந்த குரு இயற்கை இன்னொரு இயற்கை சுவரான பௌர்ணமி சந்திரனோடு அல்லது பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது இருக்கின்ற அந்த பௌர்ணமி நிலையில் இருக்கின்ற சந்திரனோடு இணையும் போது அந்த குரு அந்த இடத்துல சுத்தமாக கெட்டு போவார். இது வந்து அதிகமான சுபத்துவ நிலைமை. இது வந்து எம்ஜிஆருடைய ஜாதகங்களில் ஏகப்பட்ட ஒரு விஐபியை தெரிஞ்சவருன்றதுனால நம்ம வந்து உதாரணமாக சொல்கிறோம். தெரியாதவர்களுடைய ஜாதகத்திலையும் இதை என்னால் உதாரணமாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு, தனுசு லக்னத்திற்கு ரேவதி நான்காம் பாகத்தில் அவர் உச்சமாவார். அப்போ அந்த ரேவதி நான்காம் பாகத்தில் அவர் உச்சமாயிட்டார்னு வச்சுக்குவோம். தனிச்சு உச்சமானத்தான் நான் சொல்கிற பலன், அங்கே புதனோட சேர்ந்துட்டா என்னாகும்? இந்த பலன் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவருடைய உச்ச பலனை அவர் புதன்கிட்ட கொடுத்துட்டார். நேர எதிரில் சனி செவ்வாயுடைய பார்வையோ அல்லது வேற இவருடைய பாபத்துவ பார்வையோ இருந்தால் இந்த பலன் நடக்காது. ஜோதிடத்தில் ஒரு வரி பலன், பதில் பலன் அப்படின்றதே இல்லை. அடுத்து அவர் வேறு எந்த கிரகங்களோடு கூட்டு சேர்கிறார் அப்படின்றத பற்றி வச்சு தான் நீங்கள் முழு பலன் சொல்ல முடியும். இப்போது நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு, ஒரு சுப கிரகம் அதிகமான சுபத்துவம் அடையும் போது தன்னுடைய காரகத்துவத்தை மட்டும்தான் தராது, ஆதிபத்தியத்தை கொடுக்கும். சரியா? வேற ஏதாவது விளக்கம் இருக்கா இதுக்கு? ஆர் வெங்கட சுப்பிரமணியன், மைக்கை கையில் வாங்கிக்கோங்க. குருஜி, ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறாரு. அப்படி வக்கரமாக இருக்கிற குரு உச்சமாக இருக்கிற சுக்கரனோட பரிவர்த்தனையாக இருக்கிறாரு. இப்போ அந்த அஞ்சு கிரகங்களும் குரு கிட்ட இருந்து ஒளியை வாங்குமா, இல்லை உச்ச சுக்கரனுடைய பரிவர்த்தனையான வக்கர குரு சுக்கரன் எதுவும் பாதிப்பாரா? கிட்ட வாங்க எக்கோ அடிக்குது. அதனால அதாவது குரு ஐந்து கிரகங்களை பார்க்கிறார், அந்த குரு வந்து சுக்கரனோட பரிவர்த்தனையாகி இருக்கிறார். அப்போ வந்து அந்த குரு வக்கரமாக இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த ஐந்து கிரகங்களுடைய நிலைமை என்ன?
இப்போ நீங்கள் இந்த வக்ரம்ன்றதை பற்றி தான் கேட்குறீங்க. இந்த வக்ரம்ன்றதை பற்றி வந்து மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் என்னென்னா, வக்ரத்தை பற்றி எல்லாரும் பயப்படுறீங்க. வக்ரம்லாம் பயப்படுற அளவுக்கு இந்த வக்ரம், திதி சூன்யம் இதெல்லாம் வந்து நிறைய பயப்படுற அளவுக்கு வந்து மூல நூல்கள் இல்லாத விளக்க நூல்கள்லாம் பயமுறுத்தப்பட்டிருக்கின்றன. உச்ச வக்ரம் நீச வர்க்க வக்ரத்தை தவிர்த்து மற்ற எந்த வக்ரத்துக்கும் பெரிய அளவில் இயல்பான ஒரு பாதிப்புகள் இருக்கவே இருக்காது. ஆட்சி வக்கரத்துக்கே ஒரு பாதிப்புகள் இருக்காது. உச்ச வக்கரத்தையும் நீச வக்கரத்தையும் பற்றி தான் நம்முடைய மூல நூல்களில் பெரிய அளவில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு, உச்ச வக்கரம் என்பது ஒரு நீச நிலையை குறிக்கும், ஆனாலும் அந்த அது வந்து நீசகரகம்னு சொல்லக்கூடாது. நீச வக்கரம் என்பது அங்கே வந்து நீசத்தை கொடுக்காது, உச்ச நிலையை தன்னுடைய திசையின் பிற்பகுதியில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அமைப்புகள் தான் நிச்சயமாக உறுதியான ஒன்று. வக்கரத்தை பற்றி நிறைய பிகினர்ஸ் இந்த வக்கர கிரகம் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம், ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன், ஒரு ஒரு கட்டுரையாகவும் எழுதியிருக்கேன். ஆனால் அதை பற்றி இல்லாமல் அதிகமான கேள்விகள் இந்த வக்ரத்தை பற்றி தான் நிறைய வருது. ஆக வக்ரம் என்பதில் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, வக்ரம்ன்றதில் உச்சத்தை தவிர்த்து ஆட்சி வக்ரம், நட்பு வக்ரம், பக வக்ரத்தெல்லாம் பற்றி நீங்கள் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. பாப கிரகங்கள் வக்ரமாகும் போது அதனுடைய காரகத்துவம் ரொம்ப இதாக இருக்கும், சுபகிரகங்கள் வக்ரமாகும் போது அதனுடைய ஆதிபத்தியங்களை தரும் அப்படின்றத தெளிவாகவே ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரை புரியலன்னா நீங்கள் நல்லா திருப்ப திருப்ப படித்து பாருங்கள். குரு வக்ரமாகும் போது அதனுடைய ஒளி பாதிப்பு குறையவே செய்யும். அதே நேரத்தில் பரிவர்த்தனையான குருவுக்கு வலிமை அதிகம். அந்த பரிவர்த்தனையான குரு வந்து தன்னுடைய திசையில் எந்த இடத்தில் பரிவர்த்தனையானாரோ அந்த இடத்தின் பலனைத்தான் செய்வார். பரிவர்த்தனையான குரு வந்து அந்த இடத்தின் பலனை மட்டுமே செய்வார், இருக்கும் இடத்தின் பலனை செய்ய மாட்டார். எந்த இப்போ 5-7 பரிவர்த்தனையாக இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா, 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரனோடு பரிவர்த்தனையானா தன்னுடைய திசையில் 5ஆம் இடத்தின் பலனைத்தான் செய்வார். வக்ரம் என்பது வந்து உச்ச வக்கரத்திற்கும் நீச வக்கரத்திற்கும் தான் முதன்மையான பலனாக நம்மளுடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கே தவிர, சில பேர் என்ன பண்ணுறீங்க, வக்ரமானா அந்த கிரகம் பின்னாடி போயிடும் அப்படிலாம் எந்த ஒரு மூல நூலையும் சொல்லப்படலை. வக்ரமானா பின்னோக்கி செய்யும், பின்னெடுத்து பலனை செய்யும் அப்படிலாம் சொல்லப்படலை. வக்ரமான கிரகம் பார்வை திறனை இழக்கும், குறையும், ஒளி குறையும்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இப்போ இந்த வக்ரமான கிரகத்தை ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்த்தார்னா அது இழந்த பலனை திரும்ப வரும். அது மறுபடியும் அதில் தான் சுபத்துவம்னு வருவேன். ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்க்கும்போது அல்லது பரிவர்த்தனையாகாமல் சுக்கரன் எதிரே இருந்து பார்க்கும்போது குரு தன்னுடைய இயல்பான வலிமையை திரும்ப வக்ரநிலை நீங்கி இயல்பான அமைப்பை பெறுவார். அஸ்தமனம், வக்ரம், கிரகணம் இந்த மூன்றுக்கும் சுபத்துவம் என்பது விதிவிலக்கு. வக்ரமடைஞ்ச ஒரு கிரகம் குருவாகவே இருக்கட்டும், அந்த குரு வக்ரமடைஞ்சிட்டார், பௌர்ணமிக்கு போய்கொண்டிருக்கிற சந்திரன் அந்த குருவை நேருக்கு நேர் பார்த்தால் குருவின் வக்ரநிலை நிவர்த்தி ஆகும், அவர் சுபத்துவம் அடைவார். இப்போது இந்த 5 கிரகங்களை பார்க்கக்கூடிய குருவிற்கு நிச்சயமாக பார்வை பலம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு, 5 கிரகத்தை அவர் பார்த்தாலும் அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல, இது அநேகமா உங்க ஜாதகமா தான் இருக்கும், உங்க ஜாதகத்துல இந்த 5 கிரகங்களும் அதனுடைய திசையில வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும், அதனுடைய தசாபக்தி அமைப்புகளில் தான் வேலை செய்யும். ஆகவே நேரம் கருதி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த இது வந்து நம்முடைய மாநாடாக இல்லை, கூடிய சீக்கிரம் நம்ம வந்து டிசம்பர் அல்லது ஜனவரியில் தென் மாவட்டங்களில் ஒரு இதில் வந்து நம்முடைய மாநாட்டை இது பண்ணுறோம். அடுத்த தடவை இந்த மாதிரி இல்லாமல், போன தடவை 8வது மாநாடு மாதிரி நடந்தது மாதிரி இல்லாமல் பட்டமளிப்பு விழாக்களெல்லாம் சுருக்கி அதிகம் பேர் பேசக்கூடிய ஒரு இதாக பண்ணுறோம். சென்ற முறை ஐயா திண்டுக்கல் சின்னராஜய்யா அவர்களுக்கும் அஸ்ட்ரோ குமாரையா அவர்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்புகள் குறைவாக இருந்ததுனால தான் இன்றைக்கி அவங்கள அதிக நேரம் பேச வச்சோம். அதற்கேற்ற மாதிரி இருவருமே நம்முடைய மனம் குளிரும்படி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. எனக்கு சில நேரங்களில் நேரம் இல்லை அப்படின்றது ஒரு இதாக இருந்தாலும், அடுத்த மாநாட்டில் நான் இன்னும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை சொல்லி, நேரம் கருதி தாழ்மையுடன் இதை பொறுத்து கொண்டு நாம் அனைவரும் விடைபெறுவோம் என்று கூறிக்கொண்டு, ஐயா சித்தயோகியார் வந்து என்றென்றும் நம்முடன் இருப்பார் என்பதை மனதில் இருத்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.